ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இஞ்சி மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இஞ்சி சாக்லேட் கூட சொல்லுவாங்க. இஞ்சி வந்து நல்லா நம்மளுக்கு பசி எடுக்கிற தன்மையை அதிகப்படுத்துங்க, நல்லா ஜீரணமாகும், பித்தத்தை கூட எடுத்துருங்க. இஞ்சி உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இஞ்சி வந்து இந்த மாதிரி துருவிக்கலாங்க. துருவ முடியலைன்னா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சும் எடுத்துக்கலாங்க. நம்ம மீடியமாக இருக்க பக்கம் துருவிக்கலாங்க. கேரட் துருவத்தில் ரொம்ப சின்னதாக வேண்டாம், ரொம்ப பெருசாக வேண்டாங்க, ஒரு மீடியமாக இருக்கு பாருங்க, அந்த பக்கம் வச்சு நல்லா துருவிக்கலாங்க. நான் வந்து கப்பில் தாங்க அளவெடுக்க போகிறேன், கிராமெலாம் நான் எடுக்கிறது இல்லைங்க. பாருங்கள் மிக்சியில் அரைச்சதும் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. கரெக்டாக ஒரு கப்பு அளவு எடுத்திருக்காங்க. ஒரு கப்பு இஞ்சி துருவல் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் அதே இஞ்சி நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் 3 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாங்க. ஒரு கப்பு இஞ்சி துருவலுக்கு 3 கப்பு வெல்லங்க. 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. ஒரு பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க. வெல்லம் நல்லா கரையட்டுங்க, நம்ம வடிகட்டிக்கலாம். வெல்லத்தில் தூசுகள் ஏதாவது இருந்தால் வந்துடுங்க. ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டுக்கிறேங்க. பாகு வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. தண்ணியில் கொஞ்சமாக பாகு விட்டு இப்படி கையில் எடுத்து உருட்டினோம்னா நல்லா உருண்டைக்கு வரணுங்க. கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாதுங்க, நல்லா உருண்டையாக வரணும். அப்போ தாங்க பாகு பதம் கரெக்டுன்னு அர்த்தம். நல்லா கம்பர்கட் பாகு பதம் எடுக்கணுங்க. பாருங்க அப்படி போட்டு அடித்தோம்னா நல்லா டங்குன்னு சவுண்டு வருங்க. தண்ணி கப்பில் இருக்க தண்ணி ஊற்றிட்டு அடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா டங்னு ஒரு சவுண்டு வருங்க, நம்மளுக்கு கரெக்டாக பதம் இருக்குன்னு அர்த்தங்க. நல்லா பாகு பதம் வந்தப்புறம் நம்ம இஞ்சி போட்டுடலாங்க. துருவி வச்சுருக்க இஞ்சி, இஞ்சிலேயே ஜூஸ் இருக்குங்க. இஞ்சி ஜூஸு நம்ம வெள்ளத்தில் போட்ட உடனே வெள்ளம் கொஞ்சம் தண்ணி ஆகிடுங்க. போட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க வைக்கணுங்க. சின்னதாக எரியிற ஸ்டவ்வில் 1 முக்கால் பாகம் தீ வச்சுக்கலாங்க. வெள்ளம் கருகி போகக்கூடாதுங்க, நல்லா கலக்கி விட்டுடலாங்க. நல்லா நம்ம மைசூர் பாக்கெலாம் நல்லா நொறைச்சி வரும் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா நொறைச்சி வர ஸ்டேஜில் இறக்கிக்கலாங்க. பாருங்கள் நல்ல கலர் மாதிரி நல்லா நொறைச்சிட்டு வந்துருச்சுங்க. கரெக்டான பதங்க இந்த மாதிரி இருக்கும்போது அதை எடுத்து நம்ம அப்படியே நெய் தடவை தட்டில் கொட்டிக்கலாங்க. கொட்டி அப்படியே விட்டுருவோங்க, ஒரு 1/2 ஹவருக்கு. நல்லா அப்படி ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா பரப்பி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வேலை செய்யும்போது ஒரு உட்டு ஸ்டிக்கை வச்சுக்கலாங்க, அப்போ தாங்க நல்லா வசதியாக இருக்கும், சூடு அடிக்காமல் இருக்குங்க. அதே போல் கைப்பிடி நீளமாக இருக்கிறத வச்சுக்கலாங்க, இல்லை மேலே தெரிச்சிருங்க. பாருங்கள் இந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக இருக்குது, எடுத்து உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா உருண்டே வந்துருச்சுங்க. கரெக்டான பதங்க பாகு பதம் நல்லா ஆறினப்புறம் இப்படி எடுத்து தள்ளி ரொம்ப நேரம் விட்டுற வேண்டாங்க, ஒரு 1/2 மணி நேரத்தில் எடுத்துடலாங்க. கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது எடுத்து நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாங்க. சூடு கை பொறுக்கிறவளோ இருக்கும்போது நம்ம எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. அப்படியே விட்டிங்கன்னா ரொம்ப கெட்டிமாயிருங்க, கல்லாட்டம் ஆயிரும். ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துருக்காங்க, வச்சு நல்லா சுருட்டிக்கலாங்க. பாருங்கள் சாக்லேட்ஸ் ரெடிங்க, ஜிஞ்சர் சாக்லேட் ரெடிங்க. ஜிஞ்சர் சாக்லேட், ஜிஞ்சர் மிட்டாய் எப்படினாலும் சொல்லிக்கலாங்க. அதே போல் மிச்சம் இருக்கிறது எல்லாமே பட்டர் ஷீட்டில் வச்சு இப்படி சுருட்டி வச்சுக்கலாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க, சாப்பிட்டிங்கன்னா அதை விட சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு ஆரோக்கியமான
ஜிஞ்சர் சாக்லேட் ரெடிங்க. இந்த ரெசிபி செய்து பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.